இப்போ வந்து பார்த்தோம்னா ஐம்பது வயதில் பிரபல நடிகர் ஒருவருக்கு தந்தையாகணும் ஒரு குழந்தைக்கு அப்படின்ற விருப்பம் வந்திருக்கான் அவர் இப்போ ஒரு சிறப்பு பேட்டியை கொடுத்துருக்காரு அது என்னென்ன வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எனது குழந்தை என் உரிமையான தாய் எனது மனைவியாகவும் இருப்பார்னு பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்காரு நடிகர் சல்மான் கான் குழந்தைகள் மீது அன்பு கொண்டவர் தனது மருமகன்கள் மற்றும் மருமகள்களுடன் நேரம் செலவிடுவதில் விருப்பமாக இருக்கிறவர் இருந்தாலும் ஐம்பது வயது கடந்தும் இன்னும் திருமணம் செய்யாமல் இருக்கார் அது ஏன் அப்படின்னு ரசிகர்கள் வந்து பார்த்தோன்னா மில்லியன் டாலர் கேள்வியாக எ எழுப்பியிருக்காங்க சமீபத்தில் அவர் அழிச்சிருக்கக்கூடிய பேட்டியில் அதற்கு விடைத்தரக்கூடிய வகையில் பதிலளித்திருக்காரு ரஜித் சர்மா தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகர் சல்மான் கான் திருமண திட்டங்கள் தந்தையாவது மற்றும் குழந்தைக்கான திட்டங்கள் உள்ளிட்டவை பற்றி ரொம்பவே விரிவாக பேசியிருக்கார் அதில் என்னன்னு சொல்றது திட்டம் ஒன்றுமே கிடையாது ஆனால் வீட்டுக்கு மருமகள் வரணும் என்பதற்காக அது இல்லை ஒரு குழந்தை வரவேணும் என்பதற்கான திட்டம் அது ஆனால் இந்திய சட்டங்களின்படி அது சாத்தியம் இல்லை அதனால் என்ன செய்ய வேணும் அப்படின்னு நாங்கள் பார்க்க இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு பாலிவுட்டில் கரண் ஜோஹர் துஷார் கபூர் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிகர்கள் துணை இல்லாமல் தந்தைகளாக இருக்காங்க ஒற்றை வந்து பார்த்தோம்னா பெற்றோராக இருந்தபடி அவர்கள் குழந்தைகளை வளர்த்து வராங்க இதே போல நடிகை சுஷ்மிதா சென் உள்ளிட்ட பாலிவுட் நடிகைகள் ஒற்றை பெற்றோராக குழந்தை வளர்ப்பில் ஈடுபட்டு வராங்க இரண்டு குழந்தைகளுக்கு கரண் தந்தையாக இருப்பது பற்றிய பல கேள்விக்கு பதில் அளித்த சல்மான் கான் அதற்கான முயற்சியிலேயே நான் ஈடுபட்டேன் ஆனால் அந்த சட்டம் மாற்றப்பட்டுருச்சு அது தனது திட்டத்திற்கு தடையாக அமைஞ்சிருச்சு அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லியிருக்காராம் குழந்தைகள் என்றால் எனக்கு ரொம்பவே பிரியும் ஆனால் குழந்தைகள் வரும்போது பின்னர் அவர்களுக்கு தயார்களும் கூட வருவாங்க அவர்களுக்கு ஒரு ஒரு தாய் இருப்பது நல்லதுதான் ஆனால் வீட்டில் எங்களிடம் நிறைய தாய்மார்கள் ஒட்டுமொத்த மாவட்டமும் எங்களிடம் இருக்குது ஒட்டுமொத்த கிராமம் எங்களிடம் இருக்குது அவர்கள் குழந்தைகளை கவனித்துக்குவாங்க ஆனால் எனது குழந்தையின் உண்மையான தாய் எனது மனைவியாகவும் இருப்பார் அப்படின்னும் நடிகர் சல்மான் கான் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு அவரது இந்த பேட்டியால் திருமணத்திற்கு அவர் தயாராகி வருகிறாரா அப்படின்ற கேள்வியை ரசிகர்கள் மத்தியில் எழுப்பியிருக்கு நடிகர் சல்மான் கான் நடித்த கிஷிகா பாய் கிசு கி ஜான் என்ற திரைப்படம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி திரையரங்குகளில் வெளியாச்சு காமெடி அதிரடி காட்சிகள்னு பல விஷயங்கள் இதில் படம் முழுக்க நிறைஞ்சிருந்தது சல்மான் கானுடன் படத்தில் பூஜா ஹெக்டே வெங்கடேஷ் ஜெகபதி பாபு ராகவ் ஜூயஸ் சித்தார்த் நிகம் ஜெனாஸ் கில் ஜசி கில் மற்றும் பலத் திவாரி உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் நினச்சிருக்கிறாங்க ஆக முதல்ல இவர் சொன்னலேருந்து இவருக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சோன்னு எல்லோரையுமே கேட்க தோண்டிருச்சு அதோட மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் வந்து தொடர்ந்து பதில் கொடுத்து வந்துட்டு இருந்தாரு நடிகைகளுடைய ஆடைகள் குறித்து கூட சமீபத்தில் அவர் பேசியிருந்தாரு சினிமா ஷூட்டிங்கின் போது கூட நடிகைகள் வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் ரொம்பவே ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபரம் எத்தனையோ பேர் கூட டேட்டிங் இருந்தாலும் கூட நடிக்கும் போது நடிகைகளிடம் வந்து சில கண்டிஷன்கள் சொல்லுவாராம் அது முக்கியமாக ஆடைகளில் தான் இருக்குமா பெண்கள் அப்படின்றவங்க ரொம்பவே மரியாதைக்குரியவங்க அப்படின்னு யதார்த்தத்தை பற்றி நிறையவே பேசியிருப்பார் இப்போ அவர் வந்து திருமணத்தை பற்றி பேசியிருக்கிறது ரசிகர்கடையை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு